திரு கனகராஜ், தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாட்டின் மீது, தென்னிந்தியாவின் மீது பார்வை திரும்பி இருக்கிறது. நாங்கள் இங்கே வந்து விசிபிள் குரோத்தை பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறோன்னு மத்திய அமைச்சர்கள் தொடங்கி திரு அண்ணாமலை வரைக்கும் குறிப்பிடுறாங்க. இந்த தலைவருடைய பயணமும் அதை ஒட்டி, அல்லது அது கூடுதலான ஒரு கவனத்தை ஈர்ப்பதற்கான ஒரு அட்டம்ப்டாக இருக்கும் அப்படின்னா, இது திமுக கூட்டணி இதை எப்படி பார்க்குது? உங்களுடைய களத்திலேருந்து உங்களுடைய பார்வை என்ன இருக்குது திரு கனகராஜ்? அதாவது பிரதமரோ உள்துறை அமைச்சரோ அவங்களுடைய வேலையை பார்க்குறதில்ல. அவங்களுக்கு ஒரு வருடம் முழுவதும் இந்த தேர்தல் பிரச்சாரத்திலே தான் அவங்களுடைய நேரம் போகும். நீங்கள் இங்கிலாந்தில் சமீப காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு மாத கால இடைவெளியில் 3 பிரதமர்கள் மாறினார்கள். அவங்கெல்லாம் தனிப்பட்ட முறையில் அவங்க அதை செய்யலை, தனிப்பட்ட காரணங்களுக்காக. இந்த நாட்டில் ஒரு மிகப்பெரிய பொருளாதார பிரச்சனை வருகிற போது அதை எதிர்கொள்வது எப்படி என்கிற பிரச்சனையில் ஈவன் ஒரு மாதம் கூட ஆகாமல் ராஜினாமா பண்ணிட்டு போன பிரதமரையெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் இவங்க ரெண்டு பேரும் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. நீங்கள் இந்தியாவில் முத்தரப்பு தொழிலாளர் அமைப்பு கூட்டினதே கிடையாது. வந்த பிறகு நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் கூட்டினதே கிடையாது. வந்த பிறகு நேஷனல் இன்டக்ரேஷன் கவுன்சில், நீங்கள் 8 வருஷத்துலேயே சொல்கிற, கூட்டினதே கிடையாது. இவங்க ரெண்டு பேருடைய வேலை என்னன்னா, நீங்கள் அங்கங்கே போக வேண்டியது, கட்சிகளை உடைக்க வேண்டியது, அப்புறம் அங்கே கொஞ்சம் பேரம் பேச வேண்டியது, அதிலிருந்து கொஞ்சம் ஆட்களை எடுக்க வேண்டியது என்பதை செய்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் எந்தளவுக்கு அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொன்னால், ஈவன் வந்து சொந்த மாநிலத்தில் ஒரு 150 பேர் செத்துப்போனால் கூட அந்த ஆஸ்பத்திரியை நீங்கள் பெயிண்ட் அடித்த பிறகு போய் பார்க்குறது மாதிரியே வருதான். ஸோ அவ்வளவு இன்சென்சிட்டிவாக தான் நம்முடைய பிரதமர் இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. நேரில் போய் அஞ்சலி செலுத்தி அவர்களோடு நான் இருக்கிறேன் அப்படிங்கிறதையும் அவர் அந்த நிகழ்ச்சியில் குறிப்பிட்டார், அங்கேயே இருந்தார். ரெண்டாவது எனக்கு இன்னும் இன்னொரு கேள்வி இருக்குன்னா, பிரதமராகவும் உள்துறை அமைச்சராகவும் இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களாகவும் இருக்கிறாங்க. அப்போ தேர்தல் வேலைகளை செய்வதற்கான அந்த உரிமை அவர்களுக்கு இல்லையா? கடமையும் தானே அது கட்சிக்கானதுல. எல்லா கட்சிகளுடைய தலைவர்களும் அந்த வேலைகளை பண்றாங்களே, முதலமைச்சரா இருந்தாலும். அதெல்லாம் பண்ணுவாங்க, கட்டாயம் எல்லாரும் பண்ணுவாங்க, பண்ணவும் வேண்டும், அது ரொம்ப அவசியம் என்று. ஆனா நீங்க பிரதமர் வேலையும் பார்க்கணும்ல. ஒரு வேலையின்மை உச்சத்தில் இருக்குன்னா அதை பத்தி பேசணும்ல. என்னைக்காவது யாராவது நாளை எக்ஸ்பர்ட்டை கூப்பிட்டு பேசியிருக்காரு அவரு? விலைவாசி கட்டுப்படுத்துறதுக்கு ஏதாவது என்ன செய்யலாம் என்று எங்கேயாவது பேசியிருக்காரா? தேசத்தில் ஏராளமான பிரச்சனைகள் இருக்குது. மாநிலங்கள் இடை மன்றம், இது வந்து அது அவங்க இன்னும் நாங்கள் டெவலப் பண்ணியெல்லாம் கூட்ட போகிறோம்னு தேர்தல் அறிக்கையில் எழுதி வச்சுருக்காங்க 2014லேயே. அவர் ஏதாவது ஒன்று சொன்னால் அதை அழிச்சிருவார் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் நான் அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகிறது பிரச்சனையே கிடையாது. நீங்கள் வந்து குஜராத்துன்னு நீங்கள் சொன்னீங்கள, குஜராத்தில் நார்மலான தேர்தல் தேதியில் அறிவிக்கலை, அப்புறம் அதுக்கு பின்னால் நாள் கழித்து அறிவித்தாங்க. அவங்க தேவைன்னா தேர்தல் தேதியை இன்னும் 2 நாள் தள்ளி வைக்கலாம்னு நினச்சா கூட பண்ணுவாங்க. இங்கே இருக்கக்கூடிய சுயேட்சையாக செயல்படக்கூடிய அமைப்புகள் அனைத்தையும் சிதைத்து வைத்திருக்கிறார்கள், அரசியல் கட்சிகளையும் சிதைத்து கொண்டு இருக்கிறார்கள். நான் எனக்கு என்ன வருத்தமாக இருக்குன்னா, திரு புகழேந்தி அவர்களும் சரி, இபிஎஸ் சார்பாக பேசின ரெண்டு பேரும் சரி, நான் அவங்கக்கிட்ட ரொம்ப என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், ஒரு 50 ஆண்டுகால பாரம்பரியம் மிக்க ஒரு கட்சி, அவர் பார்க்க எங்களை கூப்பிட்டாரு, அவருக்கு கதவை அடைச்சிட்டாரு என்று சொல்வதை விட்டுவிட்டு, அவர்கள் தமிழ்நாட்டில் அவங்க நிச்சயமாக திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு ரெண்டு பேரும் நல்ல பெரிய கட்சிகள், கிட்டத்தட்ட நீண்ட நாட்களாகவே ரெண்டு பேரும் சேர்ந்து 70% வாக்குகளை வைத்திருக்கிறார்கள். நான் என்ன சொல்கிறேன்னா, இவர்களுடைய பிளவை தான் அவர்கள் மூலதனமாகவே வைத்திருக்கிறார்கள். எனவே பிளவை ஏற்படுத்தியவர்களே அவர்கள் தான். நீங்கள் கேட்குற மாதிரி இதில் யார் முந்தி யாரை வச்சுப்பாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவங்கள பொறுத்தளவில் யாரை தூக்கி வீச வேண்டும் என்றாலும் அவங்க வீசுவாங்க, யாரை எடுக்கணும்னாலும் அவங்க எடுத்துப்பாங்க. ஏன்னா ஒரு நேர்மையான ஒரு கட்சியாக அது ஒருபோதும் இருந்ததில்லை. நீங்கள் அஸ்ஸாமில் பாருங்கள், அஸ்ஸாம் கணபரிசத்தை என்ன பண்ணாங்க, சிரோன்மணி அகாலிதள் ஆரம்பத்துலேருந்து கூட்டணியில் இருந்தது, அது இப்போ அவங்களோட கூட்டணியில் இருக்கா. இந்த பக்கம் சிவசேனா, அதுதான் அவங்க வந்து முதலமைச்சர் பொறுப்பிலேயே இருந்தாங்க, அவங்க அந்த கட்சியை இவங்க என்ன பண்ணியிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு கட்சியும் பார்த்தீங்கன்னா, இது பிளக்கிற வேலையைத்தான் இவர்கள் செய்கிறார்கள்.
அரசு பணத்தை பயன்படுத்தி கொண்டு எல்லா விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகளோடும் வந்து கொண்டு போற இடத்துல எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய அவர்களோடு கூட்டணி சேர்ந்து நல்லா இருக்கிற ஒரு கட்சியை மரியாதைக்குரிய புகழேந்தி அவர்களும் அவர் பேர் என்ன நம்ம இபிஎஸ் பேசினார் நண்பர் திருமணி பேரும் கொஞ்சம் உட்கார்ந்து நிதானமா திரு மணிகண்டன் அவர்களும் ரெண்டு பேரும் எங்கேயாவது அமித்ஷாவும் நரேந்திர மோடியும் அவர்களோடு கூட்டணியில் இருந்த ஒரு கட்சியை அவங்க அந்த கட்சியை உதவி செய்யறதெல்லாம் இல்லை அந்த கட்சியை உடைக்காம இருந்திருக்காங்கன்னு ஒரு உதாரணத்தை அவர்களால் சொல்ல முடியுமான்னு கேளுங்க. இப்படி இருக்கிறத எடுத்துக்கிட்டு இவங்க பார்க்கணுமே தவிர நீங்கள் பாரதிய ஜனதாவை இவர்கள் இப்படி செய்வது மொத்தமே பாரதிய ஜனதாவை ஏதாவது ஒரு வகையில் தாஜா பண்ணி இவங்க தலைமையை நிலைநாட்ட வேண்டும் என்று நினைக்கிறாங்க. இல்ல சார், இப்ப ஒரு மெகா கூட்டணிங்கிற அறிவிப்பை திரு எடப்பாடி பழனிசாமி கொடுக்கிறாரு. இன்னொரு பக்கம் பிஜேபி அதற்கான வேலைகளை செய்துங்கும் போது களம் உங்களுக்கு 2019 மாதிரியே இப்போதும் இருக்குமா, ஒரு சவாலா மாறிட்டு இருக்கான்னு கேக்குறேன். திரும்ப திரும்ப எங்களை பொறுத்தளவில் பாஜக இப்படி அதுதான் அது டாமினேட் பண்ண போகுதுன்னு தெரிய தெரிய நான் உங்கள்கிட்ட ஒன்று நினைவுபடுத்த விரும்புகிறேன். அக்டோபர் 2 அன்றைக்கு எல்லா இடங்களிலும் பேரணி நடத்துவது என்று சிபிஎம் ஆஃபீஸில் சிபிஎம் சிபிஐ திரும்ப 3 பேசுகிறாங்க. எவ்வளவு பேர் அதுக்கு ஆதரவு கொடுத்தாங்க தெரியுமா? அக்டோபர் 2 நாங்கள் வாரோன்னு சொல்லி. அது எதை குறிக்கிறதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? எல்லா கட்சிகளும் இதில் நாங்கள் வாரோம்னு நின்னாங்க. அது 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 எதனுடைய வெளிப்பாடு? அதிமுக நீங்கள் வந்து அதிமுகவாக இருந்தாலும் சரி அல்லது திமுக இதை இல்லை அதுதான் அதிமுக தான் எதை பற்றியும் பேசாமல் இருக்க. இப்போ கூட நீங்கள் வந்து சரி ஒன்றிய அரசாங்க அதைத்தான் நான் சொல்கிறேன். நீங்கள் ஜெயலலிதா மாதிரியான தலைவர் வந்து என்ன பேசுனாங்க அப்படின்னா மோடியா லேடியான்னு பார்த்துருவோம். நாங்கள் அது நல்லதில்ல, தமிழ்நாட்டுக்கு நல்லதில்ல. அதிமுக அந்த அத்தாரிட்டியை இழப்பது தமிழ்நாட்டுக்கு நல்லதில்லை என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள்.